காணொலிகளை உடனுக்குடன் ஃபேஸ்புக்கிற்கான ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் ஷேர் பண்ணுங்கள். திருமணம் ஆக வேண்டுமானால் இந்த திருமணம் டெல்லியாக அஸ்தாபனம்
கணவர் வேண்டுமானால் என் பின்னாடியே வா சொல்லிட்டார். நான் கணவர் கடிச்ச பூரிப்பினாலே அப்பா அம்மா சொல்லாதவே நான் மட்டும் வீட்டுக்கார கூப்பிடுறேன் மட்டும் போயிட்டேன். என்ன தெரிவித்தார் இதுக்கு முன்னு இந்த டில்லியாக அஸ்தாபுரத்தில் யாரும் பொம்பளை வாழ்க்கை செய்யவில்லை. முதல் மாதிரி டில்லியாக அஸ்தாபுரத்தில் நீதான் முதல் முதலாக பெண்கள் என்று வாசம் புரிந்தக்கூடிய இந்த டில்லியாக அஸ்தாபுரத்தில் நீதான் காலை வச்சிருக்க. வீடு வாசல் எல்லாம் அலங்காரம் செய்துட்டு சுத்தம் படிச்சுட்டு இன்னைக்கு போய் குளக்கரை சென்று ஜலம் எடுத்துட்டு வாமா தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு வயசான பொம்பளைக்கு பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வயசான பாட்டி இந்த பொண்ணு வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா குடும்பம் எப்படி பண்ணுவா இல்ல நிறைய பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சோதிப்பதற்காக இந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வாமா சொல்லுவாங்க. ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாமான்னா கேட்டா இந்த பொண்ணு நிறைய எடுத்துட்டு வரதா இல்ல குறையதான் எடுத்துட்டு வரதா, குறைய எடுத்துட்டு வந்தா குடும்பம் இப்படிதான் பண்ணும், நிறைய எடுத்துட்டு வந்தா இப்படிதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வயசான பொம்பளைங்க ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு வராங்கன்னா அந்த பொண்ணு சோதிப்பாங்க. அப்படி தெரியாமலே
மனதில் தோடி பாவி நான் ஒன்று நினைத்து.